நண்பர்களுக்கு வணக்கம். சம்மர் ஸ்பெஷலாக ஒரு அறுவடை வீடியோ. வெயிலுக்கு இதமா வெள்ளரிக்காய் அறுவடை. சம்மர் வெயில் இப்போவே கொஞ்சம் பல்ல காட்ட ஆரம்பிச்சிருக்கு. தோட்டத்தில் காலையில் ஒரு 9 மணிக்கெலாம் நல்லா வெயிலோட காட்டம் தெரிய ஆரம்பிச்சிருக்கு. இனி மே முடிகிற வரைக்கும் நமக்கு கொஞ்சம் திண்டாட்டம் தான். நல்ல வெயிலில் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அப்படியே ஒரு 2 வெள்ளரி பிஞ்சுகளை சாப்பிட்டுக்கிட்டே வேலை பார்த்துட்டு இருந்தால் வெயில் தெரியாது. அப்படி ஒரு ஆசையில் ஆரம்பிச்சு விட்டது தான் இந்த வெள்ளரி. இந்த தடவை தைப்பட்டம் ஆரம்பிக்கும்போது வெள்ளரியை தான் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி கொண்டு வரலான்னு கொஞ்சம் நிறையவே ஆரம்பிச்சு விட்டேன். 2 பெரிய பாத்திகள் ரெடி பண்ணியிருந்தேன். வழக்கம் போல் கிளறி விட்டு கொஞ்சம் தொழு உரம்லாம் போட்டு பாத்திகள் ரெடி பண்ணேன். 2 விதமான வெள்ளரி நாற்றுகள் ரெடி பண்ணியிருந்தேன். உழவர் ஆனந்தகிட்ட இருந்து பிஞ்சு வெள்ளரி, பரமேஷ்கிட்ட இருந்து பழ வெள்ளரின்னு இந்த 2 விதைகளும் வாங்கியிருந்தேன். இந்த 2 விதைகளோட முளைப்பு திறன்மை நல்லா இருந்தது. நாற்றுகள் ஓரளவுக்கு எடுத்து நடுற அளவுக்கு ரெடியானதுமே பாத்திகள் எடுத்து வச்சு விட்டேன். நாற்றுகளை வச்சதுமே ஒரு பிரச்சனையோட தான் ஆரம்பிச்சுது. ஏதோ ஒன்று தோட்டத்துக்கு வந்து நாற்றுகள் எல்லாம் கொத்தி சேதப்படுத்தியிருந்தது. அது அநேகமாக மயிலாக தான் இருக்கணும். மயில் நடமாட்டம் இங்கே கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குதுன்னு முந்தைய சொல்லியிருந்தேன். தோட்டம் முழுக்கவே சுற்றிட்டு இருக்குது, அவைகள் தான் கொத்தியிருக்கணும். இது கூடவே வச்சுவிட்ட முள்ளங்கியை கூட சுத்தமாக கொத்தி காலி பண்ணியிருந்தது. ஆரம்பமே கொஞ்சம் சிக்கலாக தான் ஆரம்பிச்சுது. இப்போவே இப்படின்னா இனி பிஞ்சு போட்டு காய்க்கலாம் ஆரம்பிச்சிட்டா ஒன்று கூட விட்டு வைக்காதேன்னு கொஞ்சம் யோசனையாக தான் இருந்தது. ஒரு நாள் கொத்தி சேதப்படுத்தியிருந்தாலும் அதுக்கப்புறம் பெருசாக பிரச்சனை பண்ணலை. நாற்றுகள் எல்லாமே நல்லா பிடிச்சி வர ஆரம்பிச்சுது. அடுத்த பிரச்சனை, இந்த சம்மரில் நம்மளை கதற விடுற ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இது தான், இந்த சிவப்பு வண்டுகள். சம்மரில் கொடி காய்கறிகளை சுத்தமாக காலி பண்ணுறது இந்த வண்டுகள் தான். வெள்ளரி ஒரு 4 இலை விடுறதுக்குள்ளேயே நமக்கு சம்மர் ஸ்பெஷல் வச்சுட்டாங்கப்பா அப்படின்னு வந்து கும்மி அடிக்க ஆரம்பிச்சிட்டு, இந்த வண்டுகள் கருவாட்டு பொறி, விளக்கு பொறி அப்படின்னு எது வச்சாலும் பக்கமே வர்றதில்லை. நானும் இதுக்கு தனி கவனம் எடுத்து இதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வரணும்னு ஒவ்வொரு சீசனுக்குமே நினைப்பேன். அப்புறம் அதை அப்படியே கடப்பில் போட்டுருது. இந்த தடவை ஒன்றே ஒன்று மட்டும்தான் செஞ்சேன். கொஞ்சம் கோமியும் இருந்தது. இது போன சீசனில் நண்பர் சிவகுமார் வந்து கொடுத்துட்டு போனது. அதை கொஞ்சம் தொடர்ந்து தெளிக்கலான்னு கோமியும் WDC இந்த ரெண்டையும் ஒரு பக்கெட் தண்ணியில் ஒரு மக் ஊற்றி தெளிச்சிட்டு வந்தேன். 10 லிட்டருக்கு 1 லிட்டர் கோமியுங்கிற மாதிரி தெளிச்சிட்டு வந்தேன். இப்படி தெளிக்கும்போது ஓரளவுக்கு பூச்சிகள் கட்டுப்படுது, சிவப்பு வண்டுகள் ஓரளவுக்கு கம்மியாச்சு. இருந்தாலும் ஒன்று இருக்க தான் செஞ்சுது. சிவப்பு வண்டோட தாக்குதல் இருந்தாலும் கோமியம் தெளிச்சிட்டு வந்ததுனால வெள்ளரி கொடி ஓரளவுக்கு நல்லாவே பிடிச்சி வந்தது. இருந்தாலும் ஆரம்பத்திலே இந்த வண்டுகள் ஏதாட்டு வைரஸ் நோய் மாதிரி பரப்பி விட்டுறோம், அதுதான் பிரச்சனையாக பிறகு மாறும். வெள்ளரி நல்லா படந்து கிடக்கிறதுனால நம்ம மேக்பயலுக்கு விளையாடுறதுக்கு, ஓனான தேடுறதுக்கு ஒரு இடம் கிடச்சிருக்கு. பய தோட்டத்துக்கு போனால் நேரே வெள்ளரி கொடி ஏரியாவில் போய் நின்றுக்கிட்டு எதையாட்டு சின்சியராக தேடுற வேலை தான். வெள்ளரியில் பிஞ்சுகள் ஓரளவுக்கு வைக்க ஆரம்பிச்சுது. சில பிஞ்சுகள் பழைய பிரச்சனையில் கொஞ்சம் ஓட்டை விழுந்து காலியாகிட்டு இருந்தது. அதுக்கு நம்ம கருவாட்டு பொறி வச்சோன்னா ஓரளவுக்கு தாக்குதல் குறைஞ்சிரும். வெள்ளரி ரொம்ப வேகமாக விளைச்சல் கொடுக்குற ஒரு கொடி. நம்ம வச்சு ஒரு 40 நாளையில் வந்து அறுவடை எடுக்கலாம். பழ வெள்ளரியில் போன சம்மரில் நல்ல ஒரு பெரிய பழம் அறுவடை பண்ணி ஒரு வீடியோ கொடுத்துருப்பேன். இந்த தடவையும் அப்படி நிறைய பழங்கள் கொண்டு வரணும்னு நினச்சி தான் இவ்வளோ செடிகள் வச்சு விட்டேன். ஆனால் என்ன பிரச்சனைன்னு தெரியல, பழ வெள்ளரியில் காய்கள் அந்தளவுக்கு பெருசாக வரல, சின்னதாக இருக்கும்போதே முத்திடுது. பழ வெள்ளரியோட விதைகள் சரியான ஒரு ரகம் இல்லையோ அப்படின்னு தோணுது.
இதில் ஒரு 2 கிலோ வெள்ளரி இருக்கும்னு நினைக்கிறேன். வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் வெயிட் போடலாம் பொறுமையே இல்லை. அடிக்கிற வயலுக்கு தோட்டத்திலே பாதி காலி ஆயிடுச்சு. இனி இந்த சம்மருக்கு தேவையான வெள்ளரி நம்ம தோட்டத்துலேருந்தே பறிச்சுக்கிடலாம். அதுக்கு தான் இதை ஆரம்பிச்சு விட்டது. இப்போ தோட்டத்துக்கு போனோம்னா போகும்போதெல்லாம் எப்படி ஒரு 10-12 வெள்ளரி கிடைக்குது, அப்படியே பறித்து சாப்பிட்டுக்கிட்டே வேலையை பார்க்க வேண்டியதுதான். இந்த அறுவடை இனி தொடர்ந்து கிடச்சிக்கிட்டு இருக்கோம். இந்த வாரம் தான் கொஞ்சம் தேமோர் கரைசல் தெளித்து விட்டுருக்கேன், கொஞ்சம் கூடுதல் பூக்கள் வரட்டும்னு. இந்த அறுவடை கொஞ்சம் சுமாரான அறுவடை தான். காரணம் இந்த சிவப்பு வண்டுகள் பிரச்சனை தான். தவிர கொஞ்சம் நெருக்கமாக செடிகளை போட்டு விட்டேன்னு நினைக்கிறேன். அடுத்த தடவை இன்னும் கொஞ்சம் கூடுதல் இடைவெளி விட்டு வைக்கணும். இந்த மயில் வந்து எல்லா காய்களையும் கொத்தி காலி பண்ணிடுமோன்னு ஒரு பயம் இருந்துக்கிட்டே தான் இருந்தது. நல்ல வேலை அப்படி எதுவும் நடக்கலை. தோட்டத்துக்கு போனால் ஒரு 2 வெள்ளரி பிஞ்சுகளை பறித்து சாப்பிட்டுக்கிட்டே வேலை செய்கிறதும் ஒரு சந்தோஷம்தான். வேலை முடிஞ்சு அப்படியே ரிலாக்ஸாக ஒரு 2 வெள்ளரி பிஞ்சுகளை சாப்பிட்டுக்கிட்டே ரெஸ்ட் எடுத்தால் அதுலேயும் ஒரு சந்தோஷம் இருக்க தான் செய்யுது. அவ்வளோதாங்க, இந்த அறுவடை வீடியோ நண்பர்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் தோட்டத்தில் சம்மர் அறுவடைலாம் எப்படி போயிட்டுருக்கு? வெள்ளரி தர்பூசணின்னு ஏதோ அறுவடை பண்ணீங்களா? சம்மர் வெயிலுக்கு உங்கள் தோட்டம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.